சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க தனி நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முரம்பு பகுதியில் மொழி ஞாயிறு தெய்வநேய பாவனாறு 119வது பிறந்தநாள் விழா மற்றும் உலக தமிழ் கழகத்தின் பொன்விழா நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு பாவனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனாரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணியில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இன்று மொழி ஞாயிறு தேவநேயர் ஆவானர் அவர்களின் பிறந்த நாள் சுரவம் 26 தை 26. இந்த நாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். மொழி ஞாயிறு தேவநேய பாவானர் தமிழ் சமூகத்தின் தலைநிமிர்வுக்காக தன்மானத்திற்காக இலக்கிய தளத்தில் பண்பாட்டு தளத்தில் மகத்தான பங்களிப்பை செய்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பள்ளி மாணவர்களின் பாடத்திட்டத்தில் அரசு இணைக்க வேண்டும், கல்லூரி மாணவர்களின் பாடத்திட்டத்திலும் இணைக்க வேண்டும். அவருடைய கருத்தியல், அவருடைய சிந்தனைகள் இளம் தலைமுறையினருக்கு பரப்பப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பாவாணரின் வாழ்க்கை வரலாற்றை இணைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க தனி நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழ்நாடு பொதுத் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி நிறைய ஊழல் முறைகேடுகளுக்கு ஆளாகி வருகிறது. குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முழுமையான விசாரணை நடத்துவதற்கு தனியே நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மராட்டிய மாநில இளஞ்சிறுத்தைகள் சார்பில் நாட்காட்டி அச்சடிக்கப்பட்டு மாநில இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசற அமைப்பாளர் ஆர் கே வளவன் தலைமையில் மாலாடு காச்பாடா, இலங்கை சுப்படா, காந்திவேலி மீராரோடு, சாயன் கோலிவாடா, தாராவி, சாந்தா குரூஷ், ஆரே காலனி, ஜோ கே ஸ்ரீ, கோரேகர் ராவ், தானே மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து கிளைகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில துணை அமைப்பாளர்கள் கரிசல் பாஸ்கர், முகிலன், அருள்நாதன், சவுந்தரபாண்டியன், மேற்கு மாநகர அமைப்பாளர் ஜெகதீஷ், வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ஜெயச்சந்திரன், கிழக்கு மாநகர அமைப்பாளர் சிவா சின்னத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிரான விடுதலை சிறுத்தைகள்
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்பேத்கர் பவனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரக்கோணம் நகர செயலாளர் அப்பல்ராஜ் தலைமையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக விசிக சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முகாம் கிளைகள் கட்டமைத்தல், வேர்களை தேடி பயணம் என்ற முறையில் முகாம் நிர்வாகிகளுக்கு மாநாட்டில் சீருடை அறிமுகப்படுத்தி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல், வரும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்பமனு சமர்ப்பித்தல், திருச்சியில் நடைபெறும் தேசம் காப்போம் பேரணியில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் பொன் பெருமாள், அரக்கோணம் ஒன்றிய செயலாளர் சசி சுந்தர், நகர துணை செயலாளர்கள் யாழன் ஆதி, நாகராஜ், சேதுபதி, பிரபாகரன், வஜ்ரவேல், அரக்கோணம் ஒன்றிய துணை செயலாளர்கள் அருண் சாலமன், ஜெயராஜ், வெங்கடேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தா பழூர் ஒன்றிய செயற்குழு கூட்டம் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு மற்றும் அசோகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிக சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணியில் தா பழூர் ஒன்றியத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க வேண்டும் என்று, வரும் 13ஆம் தேதி பெரம்பலூரில் நடைபெறவுள்ள மண்டல செயற்குழு கூட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தின் போது தா பழூர் நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நகர இணை செயலாளர் அமிர்த ராஜா, கிளை செயலாளர் பாலமுரளி மற்றும் கார்த்திக், மணிமாறன், மணிகண்டன் ஆகியோர் அக்கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன் சால்வி அணிவித்து வரவேற்றார். மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் செல்வநம்பி, மாநில அமைப்பாளர் கவிஞர் இளமாறன், தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் முத்து திருஞானம், நகர செயலாளர் செல்வம் மற்றும் இளங்கோமணி, கே பாலு, செங்குட்டுவன், சுந்தர சரவணன், செந்தில், பாக்கியராஜ் சக்கரவர்த்தி, அனைக்குடும் வேல்முருகன், கோடாலி லெனி, சின்னப்பன், இளையராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியிலே நடைபெற இருக்கின்ற தேசம் காப்போம் பேரணி வெற்றி பெற வேண்டும் என்று எழுச்சி தமிழருடைய ஆணையை ஏற்று இன்று தாப்பழூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய கூட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே அந்த 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்ற பேரணி வெற்றி பெற இந்த ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களிலிருந்தும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஒரு வண்டி வாகனத்தில் மக்களை திரட்டி செல்ல வேண்டும் என்று இங்கே பொறுப்பாளர்களுக்கு கருத்துரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 13ஆம் தேதி பெரம்பலூரிலே நடைபெற இருக்கின்ற மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு எழுச்சி தமிழர் வரவுள்ளார். அந்த கூட்டத்திற்கும் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே தலைவர் அவர்கள் இந்த பேரணி பற்றி மிக விளக்கமாக சொல்லுவார். அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்டு அதை ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மக்கள் திரட்சியை உண்டாக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த கொடிய சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு போராட்டத்தின் மூலமாக அதை திரும்ப பெற ஒன்று திரள வேண்டும், அணி திரள வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் விளக்கமாக எடுத்து சொல்லப்பட்டது. எனவே அந்த பேரணி வெற்றி பெற இங்கே அங்கே தீர்மானமாக இந்த தாக்குதல் ஒன்றியத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிக சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் ஓரையூர் கிராமத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசம் காப்போம் பேரணியில் ஓரையூர் பகுதியிலிருந்து பெரும் திரளானோர் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த அவசர ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலிருந்து 2000க்கும் அதிகமான சிறுத்தைகள் திருச்சியில் பேரணியில் பங்கேற்போம் என்றும், வரும் 15ஆம் தேதி தருமபுரியில் நடைபெறும் மண்டல செயற்குழு கூட்டத்தில் திரளான நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஹோசூர் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், வேப்பனப்பள்ளி தொகுதி செயலாளர் சிவா, தளி தொகுதி செயலாளர் ராசப்பா, தொண்டரணி மாநில துணை செயலாளர் கராத்தாய் சக்திவேல் மற்றும் ஜி பி கிருஷ்ணன், முத்துக்குமார் பில்லப்பா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேற்கு மாவட்ட ஒன்றிய நகர மாநில
சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி அணியின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே வருகின்ற 15ஆம் தேதி 4 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மண்டல செயற்குழு நடைபெறுகிறது. அந்த மண்டல செயற்குழுவிற்கு தமிழின தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த மண்டல செயற்குழுவிற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் சென்று அந்த மண்டல செயற்குழுவிலே தலைவருடைய ஒப்புதலை பெற்று வருகின்ற 22ஆம் தேதி அன்று, பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று தேசம் காப்போம் பேரணி திருச்சியிலே நடைபெறுகிறது. அந்த பேரணியிலே மேற்கு மாவட்டத்திலிருந்து சுமார் 2000 பேர் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்திலே முடிவு எடுக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. ஆகையால் அந்த பேரணி சிறப்பிக்க மேற்கு மாவட்டத்திலிருந்து அணிதிரள்வோம், அணிதிரண்டு அந்த பேரணியை நாம் சிறப்பிக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து காரைக்காலில் அம்பக்கரத்தூர் ஜமாத்தார்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சத்தியகள் கட்சி நிர்வாகிகள், அரசு, வணங்காமுடி, பொன் செந்தமிழ் செல்வன், அரவரசன், கனல் வேந்தன், வல்லவன், விடுதலை செல்வன், செழியன், எழிலரசன், அரசவளவன், ரஜினி, தயாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சத்தியகள் கட்சியின் சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட விடுதலை சத்தியகள் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணியில் 1000கணக்கானோர் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கலைவேந்தன், மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், மாவட்ட துணை செயலாளர் பாஸ்டர் மோகன், நகர செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், ஒன்றிய செயலாளர் மாடசாமி, கழுகுமலை நகர செயலாளர் ராமர், சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகன், ஒருங்கிணைப்பாளர் செய்தி தொடர்பாளர் மனுவேல்ராஜ் மற்றும் கோவில்பட்டி, கழுகுமலை, கயத்தார், விளாத்திக்குளம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஒன்றியம் பாராஞ்சி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் கௌதம், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ரத்ன நற்குமரன், மாநில அமைப்பு செயலாளர் சந்திரகுமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசம் காப்போம் பேரணி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் கிளைகள் கட்டமைத்தல், வேர்களை தேடி பயணம் என்ற முறையில் முகாம் நிர்வாகிகளுக்கு மாநாட்டில் சீருடை அறிமுகப்படுத்தி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல், வரும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு சமர்ப்பித்தல், திருச்சியில் நடைபெறும் தேசம் காப்போம் பேரணியில் பெருந்திருளாக கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் அரசு ஊழிய ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் குமார், விவசாய அணி மாநில துணை செயலாளர் மதியழகன், காவேரிப்பாக்கம் அமைய ஒன்றிய துணை செயலாளர்கள் ரமேஷ், எழிலரசன், சதீஷ், பாக்யராஜ், அசுரகுமரன், அன்புச்செல்வன் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் சுபாஷ் தலைமையில் ராமாபுரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமர செல்வன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ச. முல்லைவேந்தன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் திருச்சியில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணியில் கடலூர் தெற்கு ஒன்றியத்திலிருந்து 100 வாகனத்தில் செல்வது, வரும் 14ஆம் தேதி கடலூர் முதுநகர் நாராயணசேஷ மஹாலில் நடைபெறவுள்ள
கட்சியின் மண்டல செயற்குழு கூட்டத்தில் தெற்கு ஒன்றியத்திலிருந்து திரளாக பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் பாபு, ஒன்றிய பொருளாளர் நடன சபாபதி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஏகா கலியமூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் செந்தமிழ், மாநில துணை செயலாளர் பழனிவேல், மாவட்ட அமைப்பாளர்கள் செல்வம், புருஷோத்தமன், மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர், தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் மற்றும் ஜெயராஜ் பூவரசன், அஞ்சாப்புலி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களின் செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நீலவானத்து நிலவன், மகாதேவன், எஸ் எஸ் பாலாஜி, உஞ்சை அரசன், எழில் கரோலின், கனல்விழி, பாலசிங்கம், விடுதலை செழியன், கோபி நயினார், செங்கைரா தமிழரசன், ராஜ்குமார், சூக ஆதவன், தேவ அருள் பிரகாசம், பாசறை செல்வராஜ், சீகோ தியாகராஜன், கலைவடிவன், பெருமா பழனி, சமத்துவன், மேனகா கோமகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் தாலுகாவிற்குட்பட்ட பன்ருட்டி கிராமத்தில் தேசம் காப்பு மாநாடு ஆயத்த நினைவு கொடிக்கம்பத்தில் கட்சியின் கொடியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் ஏற்றி வைத்தார். பன்ருட்டி கிளையின் செயலாளர் நந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகியின் பெண் குழந்தைக்கு கயல்விழி என்று எழுச்சி தமிழர் பெயர் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மைய மாவட்ட செயலாளர் செங்கைரா தமிழரசன், ஸ்ரீபெருமுத்து ஒன்றிய செயலாளர் சீகோ தியாகராஜன், மைய மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரஜினி, வாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக்குமார், வாலாஜாபாத் ஒன்றிய துணை செயலாளர் ஜார்ஜ் வெளவன் மற்றும் முகாம் நிர்வாகிகள் சுந்தரேசன், வசந்த், ஹரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு எத்தகைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்பதை பற்றி இங்கே பேசிய தமிழீழன், அதற்கு முன்னால் பேசிய தோழர் அனைவருமே சுட்டிக்காட்டினார்கள். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மைதான். சமஸ்கிருதம் இந்த மொழியை ஆக்கிரமிப்பு செய்த காலத்தில், அல்லது வடமொழி ஆக்கிரமிப்பு செய்த காலத்தில், தமிழும் வடமொழியும் கலந்து, தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து மணிப்பிரவாளம் என்கிற ஒரு புதிய மொழிநடை உருவாகி மெல்ல மெல்ல தமிழை தமிழ் மக்கள் மறந்து போகும் நிலைக்கு எட்டிய காலத்தில் தமிழை அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு பாதுகாப்பதற்கு பல தமிழறிஞர்கள் தோன்றினார்கள். அதிலே முதன்மையானவர் நம்முடைய மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். அவருடைய மாணாக்கராக இருந்து அதை தொடர்ந்து அந்த தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராளராக நம்முடைய பாவலரேல் ஐயா திருச்சித்திரனார் அவர்களும் பணியாற்றினார். இப்படி தமிழறிஞர்கள் ஆற்றிய இந்த பங்களிப்புக்கெல்லாம் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த உணர்வை பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த உணர்வுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர், வித்திட்டவர், அதற்கான முன்னெடுப்பை செய்தவர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். நான் கல்லூரி காலத்திலிருந்து சென்னையில் தேவநேய பாவாணர் அரங்கம், இந்த நூலகம், அப்போது இந்த நூலகத்திற்கு செல்லுகிற வழக்கம் வந்தபோதுதான் இந்த பெயரையே நான் அறிய முடிந்தது. பிறகு அவரை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு ஆர்வம் எழுந்தது. அதையொட்டி தென்மொழி நம்முடைய பாவலரேறு ஆகியோரை பற்றி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிட்டியது. அதன் பின்னர் தான் தனித்தமிழ் இயக்கம் என்பதை பற்றியெல்லாம் கற்கவும் கேட்கவும், அதை பற்றிய உரையாடலில் பங்கேற்கவும் மாணவ பருவத்தில் வாய்ப்பு கிட்டியது. மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் எத்தகைய பங்களிப்பை இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது பெரும் வியப்பாக இருக்கிறது. எங்கிருந்து அவ்வளவு ஆற்றலவருக்கு பொங்கி பிரவாகித்தது என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு உள்ளபடியே வியப்பாக இருக்கிறது. அவருடைய முழுமையான படைப்புகள் அனைத்தையும்
நாம் படித்து முடித்தால் நமக்கான இலக்கு எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும், நம்முடைய களம் எத்தகைய களமாக இருக்க வேண்டும், நம்முடைய கொள்கை பகைவர்கள் யார், மொழி இன பகைவர்கள் யார், நாம் எத்தகைய பெருமிதங்களை எல்லாம் பெருமைகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம் என்பதை அறிய முடியும். அந்த உணர்வு மேலெழுந்தாலே சாதி உணர்வு, மத உணர்வு எல்லாம் தாமாக உதிர்ந்துவிடும். பாவாணரை படித்தால் சாதி வெறி மாயும், பாவாணரை படித்தால் மத வெறி மாயும், பாவாணரை படித்தால் உலகளாவிய பார்வை கிடைக்கும், பாவாணரை படித்தால் சகோதரத்துவம் மேலோங்கும், பாவாணரை படித்தால் சமத்துவம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நம் மொழி பெருமைக்குரியது என்கிற அளவிலே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியதல்ல பாவாணரியம். நம்முடைய அருமை பெருமைகளை அறிந்து கொள்ளுகிற அதே வேளையில் உலகளாவிய பார்வையும் பிற மொழி பேசுகிற பிற இனங்களின் சகோதரத்துவத்தையும் நாம் போற்ற வேண்டும் என்கிற உணர்வை பெறுவோம். எந்த மொழியையும் இழிவுபடுத்தக்கூடாது, எந்த இனத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது. அதே வேளையில் நம்முடைய பெருமை, நம்முடைய பாரம்பரியம் இவற்றை பாதுகாப்பது ஏன் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். வரலாற்று பாரம்பரியம் உள்ள ஒரு மகத்தான இனம் தமிழினம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசம் என்று சொல்லுகிற இந்த நிலப்பரப்பு தமிழர்கள் நிறைந்து வாழ்ந்த நாவலந்தேயமாக இருந்தது என்கிற கருத்தை நமக்கு முன்வைத்தவர் மொழிஞாயிறு தேவநேயர் பாவாணர் அவர்கள். இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழ் சமூகமே வாழ்ந்தது. அந்த தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற எல்லைக்குள் எப்படி சுருங்கி போனோம்? தெபுரியா கண்டம் எங்கிருந்தது? அது கடல் கோடால் அழிக்கப்பட்ட பிறகு நம்முடைய பாரம்பரியம் எப்படி சிதைந்தது? நம்முடைய வரலாறு எப்படி திசை மாறி போனது? எப்படி வழிதவறி போனது? இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்று களஞ்சியமாக அவருடைய படைப்புகள் விளங்குகின்றன. இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் தான் கோலோச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் உணர்வோ தமிழ் பற்றோ உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. பிழைப்புவாதிகளே இன்றைக்கு அரசியலில் ஆர்வம் செலுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பிழைப்புவாதிகள் சாதி வெறியர்களாகவும் மத வெறியர்களாகவும் பரிணாமம் பெற்று வருகிறார்கள். ஆகவே சாதி அடிப்படையில் சமூகம் கூறுபடப்படுகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது. தமிழர்களாய் ஒருங்கிணைய வேண்டும் என்று நாம் போராடுகிற போது சாதியவாதிகளாக நாம் ஒருங்கிணைவோம் என்கிற அரசியல் இங்கே உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. எப்போதெல்லாம் தமிழ் தேசிய உணர்வு அல்லது தமிழிய உணர்வு மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் சாதி வெறியும் மத வெறியும் கூர்மைப்படுத்தப்படுகிறது, கூர்திட்டப்படுகிறது. இன்றைக்கு இந்திய அளவிலே மதவெறி கூர்திட்டப்படுகிறது. மதவெறியை அவர்கள் கூர்திட்டுவதற்கு அடித்தளமாக இருப்பது சாதி வெறி தான். ஆகவே ஒவ்வொரு சாதியையும் தனிமைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி பெருமை இருப்பதாக போற்ற வேண்டும், இன்னொரு சாதி இன்னொரு சாதியோடு கலந்து விடக்கூடாது. அதுதான் சனாதனத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஒரு சாதியும் இன்னொரு சாதியும் கலந்து விடாமல் பாதுகாப்பது என்பதுதான் சனாதனத்தின் அடித்தளமே, அதனுடைய அடிப்படை கோட்பாடே அதுதான். இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது, சாதிக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது, மதக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களாக இருந்து அவர்களை ஒரு மதம் என்கிற பெயரால் ஒருங்கிணைத்து அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சண்பதிவார் கும்பலின் நோக்கமாகவும் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு பாவாணரியம் தேவைப்படுகிறது. பாவாணருடைய நூலை படிப்பது என்பது வெறும் மொழிப்பற்றுக்காக அல்ல, பாவாணருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வது என்பது வெறும் இனப்பற்றுக்காக அல்ல, வெறும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் இனவாதமாக மாறும், இனவெறியாக மாறும், மொழிவாதமாக மாறும், மொழிவெறியாக மாறும். மொழி உணர்வும் இன உணர்வும் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்காக அமைய வேண்டும். மொழி உணர்வும் இன உணர்வும் ஒரு இனத்தின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு, அதனுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்கு தேவை. ஆனால் அது சமத்துவத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அது இன்னொரு இனத்தை ஆதிக்கம் செய்யக்கூடியதாக மாறினால் அந்த நோக்கம் அடிபட்டு போகும், அந்த இலக்கு அடிபட்டு போகும். ஒரு இனம் நம்மை ஆளக்கூடாது என்று எண்ணுகிற போது
நாமும் இந்த ஒரு இடத்தை அடக்க வேண்டும் என்ற உணர்வை பெறக்கூடாது. இதை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாவாணரை படிக்க வேண்டும், பாவலரவை படிக்க வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடும் என்றால், வெறும் மொழி உணர்வும் இன உணர்வுமே தமிழ் தேசியம் என்று கருதுகிறோம் அல்ல. அடிப்படை யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பெரிய ஒப்புரவு நிறைந்த ஒரு மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் தோன்றிய எந்த அறிஞனும், மொழி சார்ந்த அறிஞனும் இவ்வளவு பெரிய உலகளாவிய பரந்த பார்வையை கொண்டவனாக இருப்பானா என்று எனக்கு தெரியவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு கருத்திய, மிக நுட்பமான கருத்திய, உலகம் முழுவதும் இன்றைக்கு குளோபலைசேஷன் பேசுகிறார்கள். இதுதான் குளோபலைசேஷன். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே கிராமமாக பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பார்வை வேண்டும் என்பது வணிக போட்டியாளர்களுடைய சுரண்டல் பார்வை. அது உலகம் முழுவதும் முதலீடுகளுக்கு குறுக்கீடு இருக்கக்கூடாது, சுரண்டலுக்கு குறுக்கீடு இருக்கக்கூடாது என்று ஏகாதிபத்திய வல்லரசிய நாடுகளின் கோட்பாடு அது. ஆனால் உலகம் முழுவதும் சகோதரத்துவம் பரவ வேண்டும், சமத்துவம் பரவ வேண்டும் என்கிற உலகளாவிய பார்வை யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது, பரப்பொருக்கும் எல்லா உயிருக்கும் என்பது. அப்படிப்பட்ட அந்த கருத்தியலில் வழித்தோன்றல்களாகத்தான் நாம் பாவாணரையும் பாவலரேறுகளையும் பார்க்க வேண்டும். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை